வணக்கம் நண்பா. இப்போ சென்னை நேரு ஸ்டேடியம்ல லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல கமல் நடிச்சிருக்க விக்ரம் படத்தோட இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமான முறையில நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆடியோ ஃபங்க்ஷன்ல நம்ம தளபதி கலந்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு நாளா சோசியல் மீடியால ஏகப்பட்ட நியூஸ் பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருந்தது. பட் அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம தளபதி பாத்தீங்கன்னா கலந்துக்கல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தளபதி இப்போ ஹைதராபாத்ல ஷூட்டிங்ல ரொம்பவே பிஸியா இருக்காரு. ஆல்ரெடி ரெண்டு சாங்ஸ் பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்களா. சோ தளபதி 66 படத்துல ரொம்பவே பிஸியா இருக்கிறதுனால தளபதி பாத்தீங்கன்னா இன்னைக்கு விக்ரம் இசை வெளியீட்டு விழால கலந்துக்க முடியல. தளபதி இந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டாரு அப்படின்ட்டு நல்லாவே தெரிஞ்சது. இருந்தாலும் சோசியல் மீடியால பயங்கரமா இதை பத்தி நியூஸ் போய்கிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம தளபதியோட 67வது படத்தை லோகேஷ் தான் வந்து டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சோ இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தளபதி இந்த வருவாரோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. இன்னொரு பக்கம் அவரோட படத்துக்கே ஆடியோ லான்ச் வைக்காதப்ப இன்னொரு நடிகர் படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல எப்படி கலந்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு. சோ நான் நினைச்ச மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா விக்ரம் இசை வெளியீட்டு விழாக்கு வரல. இது கூடவே இன்னொரு நியூஸும் போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபங்க்ஷன்ல தளபதியோட 67வது படத்தை பத்தின ஒரு அபிஷியல் அப்டேட்ட லோகேஷ் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. சோ அதையும் நான் நம்பல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, தளபதி இப்பதான் அவரோட 66 படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சோ இந்த படத்தை நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தளபதி எந்த ஒரு அப்டேட்டையுமே அபிஷியலா ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி சோசியல் மீடியால வர நியூஸை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதியோட ரசிகர்கள் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.